Dear students, next unit 8, universe and space science, short summarization. Please listen. What is astronomy? The science which deals with the study of stars, planets and their motions, their positions and composition is known as astronomy. Astronomy is a science or a branch. That is stars, that is planets. அதனுடைய மோஷன்ஸ் எந்த பாதையில் பார்த்துல சுற்றுறோம், அதனுடைய பொசிஷன் என்ன, அந்த காம்போசிஷன் என்ன, அது அதை நம்ம சொல்கிறோம்ல கேலக்சி, யூனிவர்ஸ், அதில் பிளானட்ஸை பற்றி எல்லாத்தையுமே பற்றி, அந்த செலஸ்டியல் பாடிஸை பற்றி எல்லாம் படிக்கிறது அஸ்ட்ரானமி. ஓகே, தென் பில்லியன்ஸ் ஆஃப் சச் கேலக்சிஸ் ஃபார்ம் தி யூனிவர்ஸ். இப்போ யூனிவர்ஸ்னு சொன்னால் நிறைய கேலக்சி, பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ் சேர்ந்தது யூனிவர்ஸ். ஓகே, ஹென்ஸ் தி சோலார் சிஸ்டம், தி ஸ்டார்ஸ் அண்ட் த கேலக்சிஸ் ஆர் தி கன்ஸ்டியூன்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ். இந்த பிரபஞ்சம் இல்லையா, அந்த யூனிவர்ஸ்னு சொன்னால் என்ன, சோலார் சிஸ்டம். ஒரு சோலார் நம்மளோட சோலார் சிஸ்டம் மட்டும் இல்லை, அதே மாதிரி நிறைய சன்ஸ் இருக்குது இல்லையா. அப்போ சோலார் சிஸ்டம், அதே மாதிரி ஸ்டார்ஸ், கேலக்சிஸ் எல்லாம் சேர்ந்து தான் யூனிவர்ஸ்னு சொல்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு, ஏ கலெக்ஷன் ஆஃப் பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் ஹெல்டு டுகெதர் பை மியூச்சுவல் அட்ராக்ஷன் இஸ் கால்டு கேலக்சி. இப்போ வாட் இஸ் கேலக்சி? கலெக்ஷன் ஆஃப் பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ், இந்த பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் மாறி மாதிரி அட்ராக்ட் பண்ணி ஒரு மியூச்சுவல் அட்ராக்ஷனில் நிற்கிறோம் இல்லையா, இதை இந்த திஸ் இஸ் கால்டு வாட். இந்த பிக்சரில் நான் சொல்கிறதெல்லாம் அந்த பிக்சரில் பாருங்கள், திஸ் இஸ் கால்டு கேலக்சி. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன், சன் பிலாங்ஸ் டு த கேலக்சி இஸ் கால்டு மில்கி வே. அப்போ நம்மளோட கேலக்சி என்ன, நம்மளோட சன் எது இருக்குது, மில்கி வே கேலக்சியில். ஓகேயா, எஸ், இதுதான் நம்மளோட கேலக்சி, இந்த ஸ்பைரல் ஷேப்பில் இருக்கும் இல்லையா, அதுதான். நெக்ஸ்ட், தி சன் அண்ட் தி செலஸ்டியல் பாடிஸ் விச் ரிவால்வ் அரவுண்ட் இட் ஃபார்ம் தி சோலார் சிஸ்டம். ஓகே, இப்போ சோலார் சிஸ்டம் சொன்னான்னா சன்னும் இந்த செலஸ்டியல் பாடிஸ், அதான் பிளானட்ஸ் மட்டும் இல்லை, ஆஸ்ட்ராய்ட்ஸ், காமெட்ஸ் எல்லாமே அதை சுற்றிட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் சேர்ந்து தான் சோலார் சிஸ்டம். இந்த பாருங்கள், அண்ட் எயிட் பிளானட்ஸ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஓகே ஆஸ்ட்ராய்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்டு சோலார் சிஸ்டம், சன் இஸ் அட் தி சென்டர். Next, the stars, the planets, the moon and many other objects like asteroids and comets in the sky are called celestial objects. நம்ம சொல்கிறோம்ல celestial bodies, celestial body. அப்போ வாட் இஸ் செலஸ்டியல் பாடிஸ், ஸ்டார்ஸ், அதே மாதிரி பிளானட்ஸ், பிளானட்டு அதை சுற்றக்கூடிய மூன்ஸ், தென் அதர் ஆப்ஜெக்ட்ஸ் லைக் ஆஸ்ட்ராய்ட்ஸ், காமெட்ஸ், இதெல்லாம் இந்த ஸ்கை, இதில் ஸ்கையில் இருக்கிற இதெல்லாமே சொல்லிட்டு தான் செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ். கிளியர், நெக்ஸ்ட் ஒன், இன் தி ரீசன்ட் இயர்ஸ் many countries are showing interest to explore the space and they are sending manned and unmanned rockets to the moon and other planets. Our country has also launched a number of rockets into space and achieved a lot in space research. Clear, 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 clear. Rocket போகக்கூடிய பிக்சர் தான் இது, ஒரு மூவி. ஓகே, இதெல்லாம் இந்த ராக்கெட்டு நிறைய கண்ட்ரிஸ் நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, என்ன எதுக்காக, இந்த ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளரேஷனுக்காக. ஓகே, ஸோ அதில் மேண்டு இது சேட்டலைட் இருக்குது, அன்மேண்டு மனுஷன் ஏற்றியும் போயிருக்கு, இல்லாத நிறைய அதே மாதிரி சேட்டலைட்டெல்லாம் அனுப்பிவிட்டுருக்காங்க. ஓகே, அப்போ இது பிக்சர் அவ்வளோ கிளியராக தெரியலலாம். ஓகே, நான் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் அதுக்கப்புறம். ஆ, இதுதான், ஓகே, இதுதான் அந்த பிக்சர். ஓகே, ராக்கெட்ஸ், வாட் இஸ் ராக்கெட்டு? இந்த யூனிவர்ஸ் இஸ் அ கிரேட் மிஸ்ட்ரி டு ஆல் ஆஃப் அஸ் இல்லையே. நமக்கு நம்ம நினச்சாலே இப்போது ரொம்ப கௌதூகரமான ஒன்று தான் இந்த பிரபஞ்சம்னு சொல்கிறது. அவர் மைண்ட் ஆல்வேஸ் ட்ரைஸ் டு நோ அபவுட் ஸ்பேஸ் அரவுண்ட் அஸ். எப்போவுமே நமக்கு அதை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லையா, அவர் மைண்ட் ஆல்வேஸ் ட்ரைஸ் டு நோ, நமக்கு தெரியணும் தெரியணும் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறது தான் நம்ம இந்த ஸ்பேஸை பற்றி தெரியறதுக்காக இல்லையா. அண்டர்ஸ்டாண்டிங் த ஸ்பேஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல் டு அஸ் இன் மெனி வேஸ். ஓகே, நமக்கு அந்த மாதிரி ஸ்பேஸை பற்றி நம்ம தெரியறது நிறைய விதத்தில் நமக்கு ஹெல்ப் பண்ணோம். ஸ்பேஸ் ரிசர்ச் ப்ரொவைட்ஸ் இன்ஃபர்மேஷன் டு அண்டர்ஸ்டாண்ட் தி என்வரான்மெண்ட் ஆஃப் தி எர்த் அண்ட் சேஞ்சிங் கிளைமேட் அண்ட் வெதர் ஆன் தி எர்த். நம்மளிப்போ கிளைமேட்டை பற்றி நியூஸ்லெலாம் தெரியுது, எப்படி அது இந்த ஸ்பேஸ் ரிசர்ச்னால தான். ஓகே, அப்போ என்வரான்மெண்ட்டை அந்த எர்த்தோட என்வரான்மெண்ட் என்ன, கிளைமேட்டு கண்டிஷன், வெதர் கண்டிஷன் இதெல்லாமே தெரியுது. ரீசன் என்ன, இதே மாதிரி ராக்கெட்டு சேட்டலைட்டில் அனுப்புறதுனால தான். ஓகே, ஓகே, இந்த சேட்டலைட் எப்படி அனுப்புகிறோம் ராக்கெட்டில். ஓகே, இப்போ எக்ஸ்ப்ளோரிங் த ஸ்பேஸ் வில் ஹெல்ப் அஸ் டு ஆன்சர் மெனி ஆஃப் தி சேலஞ்சஸ் வி ஆர் ஃபேஸிங் தீஸ் டேஸ். இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய நிறைய சேலஞ்சை, இந்த என்விரான்மெண்டல் சேலஞ்ச் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஆன்சர் தரக்கூடியது யார், இது இந்த ஸ்பேஸ் ரிசர்ச் தான். ஓகே, டிஸ்கவரி ஆஃப் ராக்கெட் ஹேஸ் ஓப்பன் அ ஸ்மால் போர்ஷன் ஆஃப் தி யூனிவர்ஸ் டு அஸ். இப்போ நம்மளது எப்போ ராக்கெட்டை பற்றி டிஸ்கவரி பண்ணியிருக்குமோ அதிலிருந்து நமக்கு யூனிவர்ஸை பற்றி தெரிய ஆரம்பிச்சது, சின்ன போர்ஷனாக நமக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஓகே, ராக்கெட்ஸ் ஹெல்ப் அஸ் டு லான்ச் ஸ்பேஸ் ப்ரோப்ஸ் டு எக்ஸ்ப்ளோர் தி பிளானட்ஸ் இன் தி சோலார் சிஸ்டம்.
ஓகே. அப்போ இந்த மாதிரி லான்ச்சிங் ராக்கெட்டு லான்ச் பண்ணும் பண்ணுறதுனால நமக்கு எக்ஸ்ப்ளோரேஷன் நிறைய பிளானெட்டை பற்றி சோலர் சிஸ்டத்தை பற்றி நம்ம தெரிய ஆரம்பித்ததே இந்த மாதிரி தான். ஓகே. தே ஆல்சோ ஹெல்ப் அஸ் டு லான்ச் ஸ்பேஸ் பேஸ்டு டெலஸ்கோப் டு எக்ஸ்ப்ளோர் த யூனிவர்ஸ். அதே மாதிரி ஸ்பேஸ் ரிலேட் பண்ணி நிறைய டெலிஸ்கோப் நம்ம அங்கே ஃபிட் பண்ணியிருக்கோம் ஸ்பேஸில். அப்போ தான் நமக்கு கரெக்டான என் கேமரா வழி அந்த ஃபோட்டோ எடுத்து நம்ம கரெக்டான இதெல்லாம் அனுப்புறதுக்கு மெயின் ரீசனே இந்த மாதிரி லான்ச்சிங் தான். ஓகே. மோர் தென் ஆல் ராக்கெட் எனேபிள்ஸ் டு புட் சேட்டலைட் விச் ஆர் யூஸ்ஃபுல் டு அஸ் இன் தி நம்பர் ஆஃப் வேஸ். அதே மாதிரி இந்த சேட்டலைட் அனுப்புகிறோம் இல்லையா, சேட்டலைட் எப்படி அனுப்போம், தூக்கி எடுத்துறியப்போ முடியுமா? இந்த ராக்கெட் தான் போகுது இல்லையா, இந்த ராக்கெட்டில் தான் அனுப்புறது, ராக்கெட்டில் எண்டில் இருக்கும். ஓகே, அந்த நாலு பார்ட்ஸ் இருக்குது, அது இப்போ நாலு எக்ஸ்பிளைன். ஓகே, அப்போ இந்த ராக்கெட்டினால் இந்த சேட்டலைட்டை லான்ச் பண்ணி மேலே கொண்டு போய் அந்த சேட்டலைட்டினால தான் நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஓகே, விச் ஆர் வெரி யூஸ்ஃபுல் டு அஸ் இன் அ நம்பர் ஆஃப் வேஸ். நிறைய விதத்தில் நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறது மெயின் ரீசனாக இந்த சேட்டலைட். ஓகே, தென் அவர் கண்ட்ரி ஹஸ் இஃபெக்டிவ் ராக்கெட் லக் டெக்னாலஜி அண்ட் ஹஸ் சப்ளைட் இட் சக்ஸஸ்ஃபுல்லி டு ப்ரொவைட் சோ மெனி ஸ்பேஸ் சர்வீசஸ் குளோபலி. அப்போ ஆல் ஓவர் த வேர்ல்டு பார்த்தோன்னா நம்ம இந்தியாவுக்கு ஒரு ஸ்தானம் இருக்குது. ஏன்னா இந்தியாவிலேருந்து நிறைய ஸ்பேஸ் ரிசர்ச் பண்ணி நிறைய ராக்கெட்டை சேட்டலைட்டில் நம்ம சென்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, அப்போது அந்த டெக்னாலஜி நம்ம இந்தியாவிலேயே நல்ல முறையில் வளர்ந்துருக்கு. ஏன் இப்போ நமக்கு அந்த ராக்கெட்டை பற்றி பார்ட்ஸ் ஆஃப் ராக்கெட் பார்க்கலாமா? ஏ ராக்கெட் இஸ் எ ஸ்பேஸ் வெஹிக்கிள் வித் எ வெரி பவர்ஃபுல் என்ஜின் டிசைன்டு டு கேரி பீப்புள் எக்யூப்மெண்ட் பியாண்ட் எர்த் அண்ட் அவுட் இன் டு ஸ்பேஸ். அப்போ இந்த ராக்கெட்டுன்னு சொல்கிற ஒரு ஸ்பேஸ் வெஹிக்கிள், ஸ்பேஸில் போகக்கூடிய வெஹிக்கிள் தான் ராக்கெட். யார் கொண்டு போகிற இந்த வெஹிக்கிளில், சேட்டலைட்டை. ஓகே, இப்போ இது எதுக்காக டிசைன் பண்ணுறோன்னா, இந்த பீப்புளை கேரி பண்ணுறதுக்காகவும் இல்லை எக்யூப்மெண்ட்ஸை கொண்டு போகிறதுக்காகவும் இதை ரெடி பண்ணியிருக்கிறோம். ஓகே, இதில் ஃபோர் மேஜர் பார்ட்ஸு ஒரு ராக்கெட்னு சொன்னால் அதுக்கு நாலு பார்ட் இருக்குது. ஒன் ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம், இந்த பிக்சரில் பாருங்கள் நீங்கள், ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம், இது ஸ்ட்ரக்சர். அதான் இந்த ராக்கெட்டு பாட்டமில் டாப் டு பாட்டம் இல்லையா, டாப்லேருந்து பாட்டம், இதுதான் ஸ்ட்ரக்சரல், ஸ்ட்ரக்சரை பற்றி, ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம். நெக்ஸ்ட் ஒன் பேலோடு சிஸ்டம். ஓகே, பேலோட்ஸு இதில் உள்ளே கனெக்ட் பண்ணியிருக்கோம் பேலோட்ஸை. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ தான் பாருங்கள் பேலோடு, இது பேலோடு இங்கே தான் சேட்டலைட் கூட அனுப்பி வச்சுருக்கோம், பேலோட் சிஸ்டம். நெக்ஸ்ட் ஒன் கைடன்ஸ் சிஸ்டம், எப்படி அதை கைட் பண்ணுறோம், எந்த பாத்தில் போனோம், அதான் கைடன்ஸ் சிஸ்டம். நெக்ஸ்ட் ஒன் ப்ரொப்பல்ஷன், ப்ரொப்பல்ஷன்னா இந்த ஃபியூல் இருந்தால் தானே அது மேலே போக முடியும். இந்த மாதிரி ஃபோர் சிஸ்டம்ஸ் இருக்குது, ஏன்னா டோட்டலாக ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம், நெக்ஸ்ட் ஒன் தான் இருக்குல்ல பேலோடு சிஸ்டம், நெக்ஸ்ட் ஒன் கைடன்ஸ் கைட் பண்ணுறோம் கைடன்ஸ் சிஸ்டம், நெக்ஸ்ட் ஒன் ப்ரொப்பல்ஷன். ஓகே, ஃபியூயல்ஸ் ஃபில் பண்ணியிருக்கோம். இதான் நாலு சிஸ்டம். ஓகே, ஃபோர் பார்ட்ஸ் ஆஃப் ராக்கெட்டு. ஃபஸ்ட் ஒன் ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம், தட் இஸ் ஃப்ரெய்ம் ஆஃப் ஃப்ரெய்ம். ஓகே, இந்த ஷேப்பில் இருக்குல்லையா, ஸ்பிண்டில் ஷேப்பில் அப்படி அப்புறம் மேலே போக முடியும். த ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம் இஸ் த ஃப்ரெய்ம் தட் கவர்ஸ் தி ராக்கெட். இந்த ராக்கெட்டை கவர் பண்ணுறது தான் ஃப்ரெய்ம் இருக்குன்னு சொல்கிறது. ஓகே, இதுதான் ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம். இட் இஸ் மேட் அப் ஆஃப் வெரி ஸ்ட்ராங் பட் லைட் வெயிட் மெட்டீரியல்ஸ் லைக் டைட்டானியம் ஆர் அலுமினியம். ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆனால் வெயிட் கம்மியாக இருக்கும். ஓகே, லைட் வெயிட் மெட்டீரியல்ஸ் டைட்டானியம் அலுமினியம் வச்சு தான் இந்த மேலே ஃப்ரெய்ம் ஒர்க்கு பண்ணியிருக்கு. ஃபின்ஸ் ஆர் அட்டாச்ட் டு சம் ராக்கெட்ஸ் அட் தி பாட்டம் ஆஃப் தி ஃப்ரேம் டு ப்ரொவைட் ஸ்டெபிலிட்டி டூரிங் தி ஃப்ளைட்டு. ஓகே, அப்போ இந்த ஃபின்ஸ் எல்லாம் வச்சுருக்குன்னா அதுக்கு ஸ்டெபிலிட்டி கிடைக்கிறதுக்காக தான், அப்போ தான் அது கரெக்டாக மூவ் பண்ண முடியும். ஓகே, பாட்டமில் தான் அந்த ஃபின்ஸை கனெக்ட் பண்ணியிருக்கு, ஃப்ளைட்டுக்கு ஸ்டெபிலிட்டி கிடைக்கிறதுக்காக தான் அந்த ஃபின்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பேலோடு சிஸ்டம். பேலோடு இஸ் தி, இதை பார்த்தீங்களா, இங்கிறது தான் பேலோடு, பேலோடு சிஸ்டம். பேலோடு இஸ் தி ஆப்ஜெக்ட் அட் தி சேட்டலைட் இஸ் கேரிங் இன் டு தி ஆர்பிட். இப்போது இது பேலோடுன்னு சொல்கிறதுன்னா, இந்த சேட்டலைட்டு தட் தி சேட்டலைட் கேரிங் இன் டு தி ஆர்பிட்டில், இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்பிட்டில் தான் சுற்றுறோம், அந்த ஆர்பிட்டில் கேரி பண்ணுறதுக்கு தான் இந்த பேலோடு. ஓகே, தட் சேட்டலைட் இஸ் கேரிங் இன் டு தி ஆர்பிட், இன் டு அந்த ஆர்பிட். ஒரு பர்டிகுலர், நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லை சேட்டலை ராக்கெட் அனுப்பும்போது ஒரு பர்டிகுலர் பாத்தில் தான் அதை சுற்றிட்டு இருக்கு, இஷ்டத்துக்கு போகிறது கிடையாது. அப்போ பேலோடு டிபெண்ட்ஸ் ஆன் தி ராக்கெட்ஸ் மிஷன். இப்போ எந்த பாத்தில் போனோம் அந்த மிஷனை பொறுத்து தான் அந்த பேலோடு அந்த ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறது. ஓகே, தி ராக்கெட்ஸ் ஆர் மோடிஃபைடு டு லான்ச் சேட்டலைட் வித் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் மிஷன்ஸ் லைக் கம்யூனிகேஷன். அது பர்பஸ் இதுதான், கம்யூனிகேஷன் சேட்டலைட் வர, வெதர் மானிட்டரிங், கிளைமேட்டிங் இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கான வெதர் மானிட்டரிங், அதே மாதிரி ஸ்பையிங், அடுத்த நாட்டில் இருந்து நமக்கு ஏதாவது வார் அது அவங்க இதான ராக்கெட் அனுப்புறது, நம்ம அடுத்த நாடுற விஷயங்கள்லாம் தெரியறதுக்காக தான் ஸ்பையிங் ராக்கெட்டு, ஸ்பையிங் சேட்டலைட் இல்லையா. அதே மாதிரி பிளானிட்டரி எக்ஸ்ப்ளோரேஷன்,
நெக்ஸ்ட்டு அண்டு அப்சர்வேட்டரிஸ் அவ ஓகே இது எல்லாமே இது அதனுடைய மிஷினை பொறுத்து தான் அந்த பேலோடு இருக்கும். ஸ்பெஷல் ராக்கெட்ஸ் ஆர் ஆல்சோ டெவலப்டு டு லான்ச் பீப்பிள் இன் டு தி எர்த்ஸ் ஆர்பிட் அண்ட் ஆன் டு த சர்ஃபேஸ் ஆஃப் தி மூன். அதே மாதிரி இது ஒன்றும் இல்லாமல் நீ மேன் மேன் அனுப்புகிறோம் இல்லையா மேன் ராக்கெட் அது என்ன இது எர்த் ஆர்பிட்டில் இல்லைன்னா அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த மூன் ஆனால் அது என்ன ஸ்பெஷல் பேலோடு யூஸ் பண்ணுறோம். ஓகே நெக்ஸ்ட்டு கைடன்ஸ் சிஸ்டம். கைடன்ஸ் சிஸ்டம் கைட்ஸ் தி ராக்கெட் இன் இட்ஸ் பாத்து. ஓகே ஒரு பர்டிகுலர் பாத்தில் போகிறதுக்காக கைடன்ஸ் கொடுக்குறது இந்த கைடன்ஸ் சிஸ்டம் தான். அது ரிமோட் கண்ட்ரோல்னால கண்ட்ரோல் பண்ணும். இதுவுமே இன்க்ளூடு சென்சர்ஸ் அதுக்குள்ளே நிறைய விஷயம் இருக்குது அந்த கைடன்ஸ் சிஸ்டத்துக்குள்ளே. சென்சர்ஸ், ஆன்போர்டு கம்ப்யூட்டர்ஸ், ரடாரு அண்ட் கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்ஸ் இது எல்லாமே அதுக்குள்ளே இந்த கைடன்ஸ் சிஸ்டத்துக்குள்ளே இருக்கும். ஓகே நெக்ஸ்ட் ஒன் இப்போ கைடன்ஸ் சிஸ்டம் எங்கேன்னு பார்த்தீங்களா இதுதான் கைடன்ஸ் சிஸ்டம். இதுக்குள்ளே இந்த பேலோட் சிஸ்டத்துக்கு பிறகு கைடன்ஸ் சிஸ்டம் அதுக்குள்ளே இருக்குதில்ல. நெக்ஸ்ட் ஒன் ப்ரொப்பல்ஷன் சிஸ்டம். அந்த கைடன்ஸ் சிஸ்டம் கீழே பாருங்கள் ப்ரொப்பல்ஷன் சிஸ்டம். இட் டேக்ஸ் அப் மோஸ்ட் ஆஃப் த ஸ்பேஸ் இன் அ ராக்கெட்டு. அந்த ராக்கெட்டில் மேக்ஸிமம் பிளேஸில் இருக்கிறதும் ஃபியூல் சிஸ்டம் தான் இல்லையா. இந்த கொஞ்சம் இடம் தான் பேலோட அடுத்த கைடன்ஸ் இதுலேருந்து இது வரையும் இருக்கிறதுனா எஸ் ப்ரொப்பல்ஷன் சிஸ்டம். தட் இஸ் ப்ரொப்பலண்ட் தட் இஸ் ஃபியூயல் ஃபியூயல் டேங்கு தான் இருக்குது. ஓகே இப்போ இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபியூயல் தட் இஸ் ப்ரொப்பலன் டேங்க் பம்ப்ஸ் அண்ட் ஏ கம்பஷன் சாம்பர். தேர் ஆர் டூ மெயின் டைப்ஸ் ஆஃப் ப்ரொப்பல்ஷன் சிஸ்டம். தே ஆர் லிக்யூட் ப்ரொப்பல்ஷன் சிஸ்டம் அண்ட் சாலிட் ப்ரொப்பல்ஷன் சிஸ்டம். டூ சிஸ்டம் இதெல்லாம் லிக்யூட் ப்ரொப்பல்ஷனும் எஸ் அந்த அதாவது ஃபியூயல் வந்து லிக்யூடாக இருக்கலாம் சாலிடாகவும் இருக்கலாம். கிளியர். நெக்ஸ்ட் ஒன் டைப்ஸ் ஆஃப் ப்ரொப்பலண்ட். ஏ ப்ரொப்பலண்ட் இஸ் எ கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தட் கேன் அண்டர்கோ கம்பஷன் டு ப்ரொடியூஸ் pressurized gases whose energy is used to move a rocket against the gravitational force of attraction. நமக்கு தெரியும் ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம மேலே போடும்போது அது கீழே தானே வந்து விழும். ஏன்னா ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி ஆக்ட் ஆனிட்டு இல்லையா. நம்ம பூமி ஈர்ப்பு விசை பூமி அதை பிடிச்சி கீழே இழுத்துட்டே இருக்கோம். அப்போ அதே எகெயின்ஸ்ட் அதை தாண்டி அதை ஓவர் கம் பண்ணி மேலே போகணுன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஃபியூயல் கொடுத்து அது பேர்ன் ஆகிய கம்பஷன் ஆகும்போது அதுலேருந்து ஒரு ப்ரெஷரைஸ்ட் கேஸ் வரும். அந்த ஹை ப்ரெஷர்னால தான் இதுக்கு மேலே போக முடியும். ஓகேயா இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் இது பார்க்கும்போது தெரியும். ஃபஸ்ட்டு நான் ராக்கெட் போகிற பிக்சரை பாட்டுறேன் அது பாருங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ் அது மேலே போனால் ஒரு ஒரு மினிட் பாருங்கள். ஓகே இது பாருங்கள் இது பார்த்தாலும் உங்களுக்கு தெரியுது இல்லையா. அப்போது அது இந்த ஃபியூயல் பேர்ன் ஆகும்போது ஹை ப்ரெஷர்னால கேஸ் ஃபார்ம் ஆகுது இல்லையா அப்போ தான் அது மேலே போக முடியும். கிளியர். இதுக்காக தான் இந்த ப்ரொப்பலண்ட் சிஸ்டம். கிளியர். எஸ் அப்போது இந்த இட் இஸ் அ இதுக்கு நான் அண்டர்கோ கம்பஷன் ப்ரெஷரைஸ்டு கேஸஸ் ஓஸ் எனர்ஜிஸ் அந்த எனர்ஜி எதுக்கு யூஸ் பண்ணுறோம் யூட்டிலைஸ்டு டு இயர் மூவ் அ ராக்கெட் எகெயின்ஸ்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அட்ராக்ஷன் எகெயின்ஸ்டாக அந்த ராக்கெட்டை மேலே போகிறதுக்காக ஹெல்ப் பண்ணுறது இந்த ப்ரெஷரைஸ்டு கேஸஸ். அது எப்படி ஃபார்ம் ஆகும் கம்பஷனால. ஓகே இந்த ஃபியூயல் பேர்ன் ஆகிறதுனால. இட் இஸ் அ மிக்சர் ஆஃப் மிக்சர் விச் கன்சிஸ்ட் கண்டெயின்ஸ் அ ஃபியூயல் தட் பேர்ன்ஸ் அண்ட் ஆக்சிடைசர் விச் சப்ளைஸ் த ஆக்சிஜன் நெசசரி ஃபார் த பர்னிங் இல்லையா. பேர்னிங் அது இட்ஸ் கம்பஷன் ஆஃப் தி ஃபியூயல். இந்த ஃபியூயல் கம்பஷன் பேர்ன் ஆகணும்னா அதுக்கு நெசசரி ஆக்சிஜன் வேணும் இல்லையா. ஓகே ஸோ அதனால இந்த மிக்சரில் ஒரு ஆக்சிடைசர் வச்சுருக்கோம் இல்லையா. தென் தி ப்ரொப்பலண்ட் மேபி இன் தி ஃபார்ம் ஆஃப் சாலிடர் லிக்யூட். அந்த ப்ரொப்பலண்ட் சாலிட் ப்ரொப்பலண்ட் ஃபியூயலாக இருக்கலாம் லிக்யூட் ஃபியூயலாக கூட இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் லிக்யூட் ப்ரொப்பலண்ட். இந்த லிக்யூட் ப்ரொப்பலண்ட் ஃபியூயல் அண்ட் ஆக்சிடைசர் ஆர் கம்பைன்ட் இன் அ கம்பஷன் சாம்பர் வேர் தே பர்ன் அண்ட் கம் அவுட் ஃப்ரம் தி பேஸ் ஆஃப் தி ராக்கெட் வித் அ கிரேட் ஃபோர்ஸ். லிக்யூட் ப்ரொப்பலண்ட்டில் அதே மாதிரி தான் இந்த ஃபியூயல்லையும் ஆக்சிடைசரையும் கம்பைன் பண்ணி வச்சுருக்கோம். அது பேர்ன் ஆகும்போது ஹை ப்ரெஷர் பேஸ் ஆஃப் தி ராக்கெட்டில் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ப்ரெஷர் மீன்ஸ் வாட் ஃபோர்ஸ் ஏரியல்ல அந்த ஃபோர்ஸ்னால இதுக்கு மேலே மூவ் பண்ண முடியும். அப்போ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய லிக்யூட் ப்ரொப்பலண்ட் அதெல்லாம் லிக்யூட் ஹைட்ரஜன் ஹைட்ரஜின் அண்ட் எத்தில் ஆல்கஹால் ஆர் தி லிக்யூட் ஃபியூயல்ஸ். சம் ஆஃப் தி ஆக்சிடைசர் இப்போ இது ஃபியூயல்ஸ் இதெல்லாம் லிக்யூட் ஹைட்ரஜனும் ஹைட்ரஜன் அண்ட் எத்தில் ஆல்கஹால். ஆனால் இந்த ஆக்சிடைசர் இதெல்லாம் ஆக்சிஜன் ஓசோன் ஏன்னா அதில் எல்லாமே ஆக்சிஜன் இருக்குது. ஹைட்ரஜன் பெராக்சைடு அதுலேயே ஆக்சிஜன் இருக்குது அண்ட் ஃபியூமிங் நைட்ரிக் ஆசிட் இதெல்லாம் இதில் இதெல்லாமே ஆக்சிடைசராக யூஸ் பண்ணுறோம். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே நெக்ஸ்ட் ஒன் சாலிட் ப்ரொப்பலண்ட். இன் சாலிட் ப்ரொப்பலண்ட் ஃபியூயல் அண்ட் ஆக்சிடைசர் காம்பவுண்ட் ஆர் ஆல்ரெடி கம்பைன்டு. இப்போ சால்ட் ப்ரொப்பலண்ட்லேயுமே ஆக்சிடைசரையும் அந்த ஃபியூயலையும் கம்பைன் பண்ணி வச்சுருக்கோம். வென் தே ஆர் இக்னைட்டடு த பேர்ன் அண்ட் ப்ரொடியூஸ் இட் எனர்ஜி. இப்போ இந்த ப்ரொப்பலண்ட்டை பேர்ன் பண்ணும்போது அதை ஃபஸ்ட்டு நான் ப்ரொப்பலண்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சு ரெண்டு தனித்தனியாக செப்பரேட்டாக லிக்யூட் ப்ரொப்பலண்ட்டுனா சால்ட் ப்ரொப்பலண்ட்டுனா அது எக்ஸாம்பிள்ஸ் தானே. ஓகே இப்போ இந்த சால்ட் ப்ரொப்பலண்ட்டை கம்பைன் பண்ணி வச்சுருக்கேன். இது இக்னைட் பண்ணும்போது பேர்ன் பண்ணும்போது இது ஹை அமௌண்ட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணோம். கம்பஷன் சால்ட் ப்ரொப்பலண்ட் கேன் நாட் பி ஸ்டாப்டு ஒன்ஸ் இட் இஸ் இக்னைட்டடு. இது பேன் ஆன பிறகு இது ஸ்டாப் பண்ணவே முடியாது அப்படியே பேன் ஆகிட்டே இருக்கும்.
Okay, solid fuels used in rockets are polyurethanes and polybutadienes. Okay, these are two examples. Nitrate and chloride salts are used as oxidizer. Now, these solid fuels are examples are polyurethanes, polybutadienes. This is example. Nitrate and chloride are oxidizer example. These two may combine in the propellant use. Okay, then the picture la kodutirukku picture la polyurethanes. Okay, idu vandu polybutadienes. Clear? Next cryogenic propellant. Ini onnu irukku cryogenic. In this type of fuel, the fuel or oxidizer are both are liquefied gases. Okay, ipo idula enna na idu both rendume edana oru liquefied gases. Liquefied gases are in the oxidizer and liquefied arukum fuel in liquefied aga irukum. Okay, they are stored as very low temperature. Okay, very low temperature idu store panna mudiyum. These fuels do not need any ignition system. They react on mixing and start their own flame. Appa idu the fuels do not need any ignition system adukku theva illa. They react on mixing and they start their own flame. Idana adu oru particular temperature la mixing aayi adhe own flame la adu burn panna aarambikkum. Okay, next one, launching of satellite. Appa nalla paarenga launching of satellite. Before being launched into the space, rockets will be held down by the clamps on the launching pad. Okay, ஒரு கிளாம்பில் ஃபிட் பண்ணியிருக்கோம். ஓகே, நீங்கள் அது இந்த ஸ்ரீஹரிக்கோட்டையில் பார்த்தா உங்களுக்கு அந்த டிவியில் நியூஸ் பார்க்கும்போது நீங்கள் போடும்போது நீங்கள் பாருங்கள், அந்த மாதிரி லான்ச் அந்த கிளாம்பில் ஃபிட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த ராக்கெட்டை ஃபிட் பண்ணியிருக்கிறது. மேண்ட் ஆர் அன்மேண்ட் சேட்டலைட் வில் பி பிளேஸ்ட் அட் தி டாப் ஆஃப் தி ராக்கெட். இப்போ சேட்டலைட் எங்கே இருக்கும்? இந்த ராக்கெட்டோட டாப்பில், இந்த ஸ்பிண்டில் ஷேப்பில் இருக்குல்ல மேலே, அங்கே தான் என்ன இருக்கும்? சேட்டலைட் இருக்கும். மேண்ட் ஆர் அன்மேண்ட். வென் தி ஃபியல் இன் தி ராக்கெட் இஸ் பேர்ன்டு, இட் வில் ப்ரொடியூஸ் அப்வர்ட் த்ரஸ்ட். ஓகே, அப்போ இந்த ராக்கெட்டு பேர்ன் ஆகும்போது கீழே பாருங்கள் பாட்டமில் இங்கே இது எரியும்போது இது ஒரு அப்வர்ட் த்ரஸ்ட்டு, மேலே தூக்கி ஒரு விசையை ஒரு பலம் உண்டாக்கும். ஓகே, அதனால தான் அது மேலே போக முடியுது. தெர் வில் பி எ பாயிண்ட் அட் விச் த அப்வர்ட் த்ரஸ்ட் வில் பி கிரேட்டர் தேன் தி வெயிட் சேட்டலைட். இப்போ அந்த சேட்டலைட் வெயிட்டை விட இது மேலே போகக்கூடிய த்ரஸ்ட் இருக்கு இல்லையா, அது வெரி வெரி கிரேட்டர், அப்போ தான் அதுக்கு மேலே போக முடியும். அட் தட் பாயிண்ட் த கிளாம்ப் வில் பி ரிமூவ்டு. ஒரு கிளாம்பில் தானே ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அவ்வளோ கிரேட்டர் ஃபோர்ஸில் அது மூவ் ஆகும்போது கிளாம்ப்லேருந்து இது ரிமூவ் ஆகும். ரிமோட் பை ரிமோட் கண்ட்ரோல் அண்ட் ராக்கெட் வில் நவ் மூவ் அப்வர்ட்ஸ். இப்போ இதை கண்ட்ரோல் பண்ணுறது என்ன? ரிமோட் கண்ட்ரோல்னால தான் கண்ட்ரோல் பண்ணுறது. ஓகே, அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் தேர்ட் லா, ஃபார் எவரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அஸ் த கேஸ் இஸ் ரிலீஸ்ட் டவுன்வேர்ட், ராக்கெட் வில் பி மூவ் அப்வர்டு. நியூட்டன்ஸ் தேர்ட் லா என்ன சொல்கிறோம்? எந்த ஒரு ஆக்ஷனுக்கும் அதுக்கு ஈக்குவலும் அது ஆப்போசிட்டுமான ரியாக்ஷன் இருக்குது. அதே மாதிரி இங்கே என்ன ஆகும்? பேர்ன் ஆகும்போது ஹை ப்ரெஷர் ப்ரொடியூஸ் ஆகலையே, அதை டவுன்வேர்ட் ஆக் பண்ணும்போது இந்த ராக்கெட் என்ன ஆகும்? அப்வேர்டில் மூவ் ஆகும். அப்போ ஆக்ஷன் என்ன சொல்கிறது? பேர்ன் ஆகுறது இல்லையா. அப்போது அது ப்ரொடியூஸ் கேஸஸ், ப்ரெஷரைஸ் கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். தென் இது மூவ் அப்வேர்ட் இருக்குல்ல, அது ரியாக்ஷன். கிளியர்? அப்போ இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம்? நியூட்டனோட தேர்ட் லா. கிளியர்? லான்ச்சிங் ஆஃப் சேட்டலைட். டு பிளேஸ் எ சேட்டலைட் இன் அ பர்டிகுலர் ஆர்பிட், எ சேட்டலைட் மஸ்ட் பி ரைஸ்டு டு தி டிசைர்டு ஹைட் அண்ட் கிவன் தி கரெக்ட் ஸ்பீட் அண்ட் டைரக்ஷன் பை தி லான்ச்சிங் ராக்கெட். அப்போ இந்த சேட்டலைட்டுக்கு இஷ்டத்துக்கெல்லாம் ஒரு போடுறதில்லை, ஒரு பர்டிகுலர் ஆர்பிட், இந்த ஆர்பிட்டில் தான் சுற்றணும், இந்த ஆர்பிட்டில் அதனோட பொசிஷன், இந்த ஹைட்டில் தான் இருக்கணும், அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இன்னும் ஸ்பீடில் தான் போகணும், அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இது அந்த அந்த லான்ச்சிங் ராக்கெட்டோட டைரக்ஷனை இங்கே கண்ட்ரோல் பண்ணுறது, ரிமோட் கண்ட்ரோல் வச்சு அதை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும். ஓகே, இன் திஸ் ஹை வெலாசிட்டி இஸ் கிவன் டு த ராக்கெட் அட் த சர்ஃபேஸ் ஆஃப் தி இயர், ராக்கெட் வில் பேர்ன் டியூ டு ஏர் ஃப்ரிக்ஷன். இப்போ ஒரு ஹை வெலாசிட்டியில் இந்த ராக்கெட் மூவ் ஆகும் இல்லையா, ஹை வெலாசிட்டி. அப்போது அந்த எர்த் சர்ஃபேஸில் மூவ் ஆகும்போது ராக்கெட் வில் பேர்ன்டு, இந்த ஏர் ஃப்ரிக்ஷனால் ராக்கெட் என்னாகும்? எரிய ஆரம்பிக்கும். நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு இல்லையா, இந்த நாலாவது ஸ்டேஜில் தான் நம்ம சேட்டலைட் இருக்குது. மோர் அவர் சச் ஹை வெலாசிட்டிஸ் கேன் நாட் பி டெவலப் பை அ சிங்கிள் ராக்கெட், ஸோ மல்டி ஸ்டேஜ் ராக்கெட்ஸ் ஆர் யூஸ்டு. ஓகே, சிலதுலன்னா நிறைய ஒரு ஒரு சிங்கிள் ஸ்டேஜில் இவ்வளோ தூரம் போக முடியாது, அதனால தான் நம்ம நாலு ஸ்டேஜாக மல்டி ஸ்டேஜ் ராக்கெட்டை யூஸ் பண்ணுறது ரொம்ப தூரம் போகிறதுக்காக தான். டு பெனட்ரேட் தி டென்ஸ் லோயர் பார்ட் ஆஃப் த அட்மாஸ்ஃபியர், இனிஷியலி த ராக்கெட் ஹஸ் ரைசஸ் வெர்டிகலி அண்ட் தென் இட் இஸ் டில்டட் பை கைடன்ஸ் சிஸ்டம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ராக்கெட் எப்போவுமே ஸ்ட்ரைட்டாக தான் போகும், நேராக வெர்டிக்கலாக போகும். அது பிறகு இங்கே பிக்சர் பார்த்தாலும் தெரியும் இல்லையா, நாலு ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ்,
தெரியுது உங்களுக்கு தேர்ட் ஸ்டேஜ். இந்த மாதிரி இந்த டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ், ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு பார்ட்டாக பேன் ஆகி போயிட்டே இருக்கும். இப்போ லாஸ்ட் ஸ்டேஜில் நம்மளோட சேட்டலைட் இருக்குது, லாஸ்ட் ஃபோர்த்தில். ஓகே, இப்போது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டப் அது பிறகு ஒரு பர்டிகுலர் ஹைட்டு பிறகு கைடன்ஸ் சிஸ்டத்தினால என்ன கைட் பண்ணும், பார்த்து மாறிப்போகும். இந்த மாதிரி அதனுடைய பர்டிகுலர் பொசிஷன் மாதிரி டில்ட் ஆகி போகும். ஓகேயா, இது கைட் பண்ணுறது அந்த உள்ளே இருக்கக்கூடிய கைடன்ஸ் சிஸ்டம். நெக்ஸ்ட்டு இந்தியாஸ் ஸ்பேஸ் ப்ரோக்ராம். இப்போ நம்மளுடைய ப்ரோக்ராம் பார்க்கலாம் இந்தியாவோட. அது சூன் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா இனிஷியேட்டட் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ். இப்போ நமக்கு என்றைக்கு சுதந்திரம் கிடச்சிருக்கோ அது பிறகு நம்மளை என்ன இந்த ப்ரோக்ராமில் ரிசர்ச் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸில் இனிஷியேட் ஆகிடுச்சு. இன் 1969 இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அதே ISRO வாஸ் ஃபார்ம்டு வித் த ஆப்ஜெக்டிவ் ஆஃப் டிவலப்பிங் ஸ்பேஸ் டெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் ஃபார் டிஃப்ரெண்ட் நீட்ஸ் ஆஃப் நேஷன். ஓகே, அப்போ நான் ஒரு நாளோட டெவலப்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக ஸ்பேஸ் டெக்னாலஜி வேணும். ஓகே, ஸோ நம்ம ISRO அதனால் அந்த ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆனது, ஃபார்ம்ட் ஆனது, எஸ் 1969. என்னோடய அப்ஜெக்டிவ் என்ன, டெவலப்பிங் ஸ்பேஸ் டெக்னாலஜி அண்ட் இஸ் அப்ளிகேஷன் ஃபார் டிஃப்ரெண்ட் நீட்ஸ் ஆஃப் நேஷன். நம்மளுடைய நேஷனோட டிஃப்ரெண்ட் நீட்ஸ் நம்ம தேவைக்காக நம்ம தயார் பண்ணியிருந்தேன் அண்ட் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். இந்தியா இஸ் ஃபோக்கஸிங் ஆன் சேட்டலைட் ஃபார் கம்யூனிகேஷன் அண்ட் ரிமோட் சென்சிங் ஸ்பேஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் அண்ட் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ். இந்த ISRO அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னா, அது எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா சேட்டலைட்டு, அதே மாதிரி கம்யூனிகேஷன், ரிமோட் சென்சிங், அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஸ்பேஸ் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், அது நெக்ஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ், இதெல்லாமே அது ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ரீஜன். ஓகே, த ஃபர்ஸ்ட் எவர் சேட்டலைட் ஆரிஃபட்டா வாஸ் லான்ச் 1975. ஃபஸ்ட்டு நம்ம லான்ச் பண்ண சேட்டலைட்டோட பேர் என்ன, ஆரிஃபட்டா, 1975. சின்ஸ் தென் இந்தியா ஹஸ் அச்சீவ்ட் ஏ லாட் இன் சயின்ஸ் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் ஈக்குவல் டு தட் ஆஃப் தி டெவலப்டு நேஷன்ஸ். இந்த டெவலப்டு நேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இது ரஷ்யா, அமெரிக்கா, சைனா, இவங்கள மாதிரியே நம்மளும் இந்தியா சின்ன கண்ட்ரியாக இருந்தாலும் நம்மளும் இந்த ஸ்பேஸ் ரிசர்ச் ப்ரோக்ராமில் நல்ல அதே அவங்களுக்கு ஈக்குவலாகவே நம்மளும் டெவலப் ஆகிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு சந்திரயான் 1. அது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். சந்திரயான் 1, அவர் கண்ட்ரி லான்ச் சேட்டலைட் சந்திரயான் 1, தட் இஸ் சந்திரயான் சொல்லும்போது சந்திரன் இல்லையா, மூன் வெஹிக்கிள், திஸ் இஸ் கால்டு வாட் மூன் வெஹிக்கிள், மூனில் போகக்கூடிய வெஹிக்கிள் தான் அது. ஆன் 22 அக்டோபர் 2008 டு ஸ்டடி அபவுட் தி மூன். பேரில் இருக்கு இல்லையா, சந்திரயான் சொல்லும்போது சந்திரனை பற்றி படிக்கிறது தான், மூனை பற்றி படிக்கிறதுக்காக 2008 அக்டோபர் 22 நம்ம லான்ச் பண்ணியது. இட் வாஸ் லான்ச்டு ஃப்ரம் சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் ஸ்ரீஹரிக்கோட்டை ஆந்திரா பிரதேஷ் வித் ஹெல்ப் ஆஃப் PSLV போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் ராக்கெட். இந்த ராக்கெட் தான் அந்த சேட்டலைட்டை கொண்டு போனது. ஓகே, PSLV போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் எங்கேருந்து அனுப்பியிருக்குன்னா, சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் ஆந்திரா பிரதேஷ் ஸ்ரீஹரிக்கோட்டா. ஓகே, ஆந்திரா பிரதேஷில் ஸ்ரீஹரிக்கோட்டையிலிருந்து தான் லான்ச் பண்ணியிருக்கு. The spacecraft was orbiting. It was put into lunar orbit. எப்போ லூனார் ஆர்பிட்ல போய் சேர்ந்தது, 8th November. ஓகே, 8th November 2008. த ஸ்பேஸ் கிராஃப்ட் வாஸ் ஆர்பிட்டிங் அரவுண்ட் த மூன் அட் ஹைட் 100 கிலோமீட்டர் ஃப்ரம் த லூனார் சர்ஃபேஸ். அப்போ லூனார் சர்ஃபேஸ் வந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குது, எஸ் 100 கிலோமீட்டர். இட் கலெக்டட் தி கெமிக்கல், தி மினரலாஜிக்கல் அண்ட் ஜியாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன் அபவுட் தி மூன். இந்த சந்திரயான் மூன் எதெல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்குன்னா, அங்கே இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் என்ன, மினரல்ஸ் என்னெல்லாம் கிடைக்கும், அதனுடைய ஜியாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன், அதனுடைய ஏரியா, அதில் கிடைக்கக்கூடிய திங்ஸ், கிளைமேட், வெதர், இதெல்லாம் பற்றியெல்லாம் ஸ்டடி பண்ணுறதுக்காக தான் நம்மள இந்த சந்திரயான் அனுப்பியிருக்கிறோம். ஓகே, திஸ் மிஷன் வாஸ் எ மேஜர் பூஸ்ட் ஃபார் த இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் அண்ட் ஹெல்ப் டு டிவலப் அஸ் இட்ஸ் ஓன் டெக்னாலஜி டு எக்ஸ்ப்ளோர் தி மூன். ஓகே, நம்மளை இந்தியா பொறுத்தளவில் இது பெரிய ஒரு மேஜர் பூஸ்ட்டு தான், நமக்கு டெவலப் பண்ணக்கூடிய நல்ல ஒரு வழிகாட்டி இந்த இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராமுக்கு ப்ரோக்ராமில் இந்த சந்திரயான் 1 கொண்டு வந்தது. ஓகே, சந்திரயான் 1 வாஸ் ஆப்ரேட்டட் ஃபார் 312 days அண்ட் அச்சீவ் 95% ஆஃப் இட்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ். ஓகே, இப்போ இந்த சந்திரயான் 1 நம்மளை என்ன அச்சீவ் பண்ண நினச்சிருமோ அதில் 95% அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு. அது பிறகு சந்திரயான் 2 தான் நம்மளை இப்போ அனுப்பியது, ஆனால் அது ஃபெயில் ஆகிடுச்சு. தி சயின்டிஸ்ட் லோஸ் தேர் கம்யூனிகேஷன் வித் த ஸ்பேஸ் கிராஃப்ட் ஆன் 28 August 2009. ஆன் தி சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் ஆஃப் ஆல் தி மேஜர் ஆக்டிவிட்டீஸ் தி மிஷன் வாஸ் கன்க்ளூடட். அந்த வந்த மிஷன் ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு. அது பிறகு அடுத்த சந்திரயான் 2. அப்போது என் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன சந்திரயான் 1? த ஃபாலோயிங் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் சந்திரயான் 1 மிஷன். 1, டு ஃபைண்ட் த பாசிபிலிட்டி ஆஃப் வாட்டர் ஆன் தி மூன். மூணில் வாட்டர் இருக்கா, அதனால பாசிபிலிட்டி இருக்கா, அது கண்டுபிடிக்கிறது. செகண்ட் ஒன், டு ஃபைண்ட் த எலமெண்ட்ஸ் ஆஃப் மேட்டர் ஆன் தி மூன். மூணில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ், மினரல்ஸ் என்ன, என்னெல்லாம் எலமெண்ட்ஸ் அது அங்கே கிடைக்கணும்.
நெக்ஸ்ட் ஒன் டு சர்ச் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஹீலியம் த்ரீ கிடைக்குமா. தென் தேர்ட் ஒன் டு மேக் தி த்ரீ டைமென்ஷன் அட்ரஸ் ஆஃப் தி மூன், மூனோட மூணு த்ரீ டைமென்ஷன் பிக்சர் கிடைக்கணும், எல்லா சர்ஃபேஸும் கிடைக்கிற மாதிரி. த ஃபிஃப்த் ஒன் டு ஸ்டடி அபவுட் எவல்யூஷன் ஆஃப் தியர் சோலார் சிஸ்டம், இந்த சோலார் சிஸ்டம் எப்படி ஃபார்ம் ஆனது அதை பற்றி நிறைய விஷயங்கள் படிக்கிறதுக்காக, ஸ்டடி பண்ணுறதுக்காக. மீன்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் சந்திரயான், அதனால் நம்ம இதெல்லாம் அப்ஜெக்டிவ்ஸ், ஆனால் நம்மளை இதெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கு. இந்த ஃபாலோயிங் ஆர் த அச்சீவ்மெண்ட்ஸ் சந்திரயான் ஒன் மிஷன். ஒன்று டிஸ்கவரி ஆஃப் ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர் மொலிக்யூல்ஸ் இந்த சொன்னால் சொன்னால் லூனார் சாயில், லூனார் சாயில் தான் மூனோட சர்ஃபேஸில் வாட்டர் மொலிக்யூல்ஸ் இருக்குது, அதை பற்றி டிஸ்கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒன் சந்திரயான் ஒன் கன்ஃபர்ம் தட் த மூன் வாஸ் கம்ப்ளீட்லி மோல்டன் ஒன்ஸ், ஒன்ஸ் அப்பான் டைம் இந்த மூன் வந்து கம்ப்ளீட்டாக மோல்டன் ஐஸ் மாதிரி கட்டி பிடிச்சிருந்தது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, மோல்டனாக இருக்குது, திடப்பொருளாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் சந்திரயான் ஒன் ஹஸ் ரெக்கார்டட் இமேஜஸ் ஆஃப் த லேண்டிங் சைட் ஆஃப் த யூஎஸ் ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்போலோ 15 அண்ட் அப்போலோ 11. இது இந்த இமேஜஸ் லேண்டிங் சைட்டு இந்த யூஎஸ் ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்போலோ 15 அப்போலோ 11 லேண்டிங் சைட்டை இது என்ன ரெக்கார்ட் பண்ணியிருக்கு அந்த இமேஜஸ் எல்லாம். ஓகே, அப்போ நெக்ஸ்ட்டு இந்த நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, இந்த 4 பாயிண்ட் இல்லாமல் வேறு விஷயங்கள் என்னென்னா இந்த 6th one. ஓகே, மோர் தென் 40,000 இந்த 5th பாயிண்ட் பாருங்கள், தி எக்ஸிஸ்டன்ஸ் அலுமினியம் மெக்னீஷியம் அண்ட் சிலிக்கான் வேர் பிக்ட் அப் பை தி எக்ஸ்ரே கேமரா, மோர் தென் 40,000 இமேஜஸ் ஹவ் பின் ட்ரான்ஸ்மிட்டட் பை தி சந்திரயான் ஒன் கேமரா இன் 75 days. ஓகேயா, 75 days மோர் தென் 40,000 இமேஜஸ் இது கேப்சர் பண்ணியிருக்கு. த அக்வர்டு இமேஜஸ் ஆஃப் பீக்ஸ் அண்ட் கிராட்டர்ஸ் ஷோ தட் த மூன் மோஸ்ட்லி கன்சிஸ்ட் ஆஃப் கிராட்டர்ஸ், மூணுக்குள்ள நிறைய கிராட்டர்ஸ் நிறைய பீக்ஸும் அதே மாதிரி கிராட்டர்ஸ் நிறைய இருக்குதுன்னு அந்த பிக்சர்ஸ்லேருந்து நமக்கு தெரியுது இல்லையா. நெக்ஸ்ட் மந்த் சந்திரயான் ஒன் பீம்டு பேக் இட்ஸ் ஃபர்ஸ்ட் இமேஜ் ஆஃப் தி எர்த் அண்ட் இட்ஸ் என்டைட்டி, அப்போ நம்மளை என்டையராக நம்மளை எர்த்தோட முழு பிக்சரையும் எடுத்து அனுப்பியிருக்காரு அங்கே யார் இந்த சந்திரயான் ஒன். சந்திரயான் ஒன் ஹஸ் டிஸ்கவர்ட் லார்ஜ் கேவ்ஸ் ஆன் த லூனார் சர்ஃபேஸ் தட் கேன் as human shelter on the moon. இது எங்கள் எஸ் ஸ்பெல்லிங் விட்டு போயிருக்கு, ஹியூமன் ஷெல்டர், அது ஷெல்டரில் எஸ் ஷெல்டர். ஓகே, அப்போ இந்த சந்திரயான் ஒன் சர்ஃபேஸில் பார்த்தோன்னா பெரிய கேவ்ஸ் இருக்குது, அந்த இந்த ஹியூமன் ஷெல்டராகவே யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஷெல்டர் கேவ்ஸ் அதுக்குள்ளே இருக்குது இந்த லூனார் சர்ஃபேஸில். ஓகே, அந்த மாதிரி டிஸ்கவர் பண்ணியிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் மங்கல்யான், அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். மங்கல்யான் ரீசெண்ட் அனுப்பியிருக்கனால 2013 உங்களுக்கு அதை பற்றி தெரியும். கல்யாண் தட் மீன்ஸு அது மூன் விஷன் சந்திரயான் சொல்கிற மாதிரி இது மார்ஸில் போகிறது. ஓகே, மார்ஸ் வெஹிக்கிள், அது மூன் வெஹிக்கிள், இது மார்ஸ் வெஹிக்கிள். ஆஃப்டர் த சக்ஸஸ்ஃபுல் லான்ச் ஆஃப் சந்திரயான் ஒன் ISRO பிளான்ட் அட் அன்மேன்டு மிஷன் டு மார்ஸ், இதுலேயே மென்ஷன் இல்லை அன்மேன்டு மிஷன். மார்ஸ்னால் மோம்னால் மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் அண்ட் லான்ச் ஏ ஸ்பேஸ் ப்ரோப் ஸ்பேஸ் வெஹிக்கிள் ஆன் 5th November 2013. எப்போ லான்ச் பண்ணியிருக்க? எஸ் 5th November 2013 டூ ஆர்பிட்ஸ் ஆஃப் ஆர்பிட் மார்ஸ் ஆர்பிட். ஓகேயா, திஸ் ப்ரோப் வாஸ் லான்ச்டு பை PSLV ராக்கெட் ஃப்ரம் அதே பிளேஸ் ஸ்ரீஹரிக்கோட்டா ஆந்திரப்பிரதேஷ். மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் இஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இன்டர் பிளானட்டரி மிஷன். நான் ஃபஸ்ட்டு சொன்ன எங்கள் மூனில் தான் அனுப்பியிருக்கு இல்லையா, நம்மளோட சேட்டலைட்டு எர்த்தோட சேட்டலைட் அனுப்பியிருக்கு. ஆனால் இது எப்படின்னா இன்டர் பிளானட்டரி, ஒரு பிளானட்டரி இன்னொரு பிளானட்டில் அனுப்பியிருக்கு இல்லையா. ஸோ திஸ் இஸ் கால்டு இன்டர் பிளானட்டரி மிஷன். பை லான்ச்சிங் மங்கல்யான் ISRO பிகேம் தி 4th ஸ்பேஸ் ஏஜென்சி டு ரீச் மார்ஸ். ஓகே, அப்போது இந்த மார்ஸில் அனுப்பியிருக்கனால இப்போ ISRO பிளேஸ்னால் 4th place. இந்த மார்ஸில் அனுப்பியிருந்த 4th நேஷன் நம்மள தான், இந்தியா தான். ஓகே, மங்கல்யான் ப்ரோப் ட்ராவல்ட் ஃபார் அபவுட் எ மந்த் இன் எஸ் ஆர்பிட் அண்ட் தென் இட் வாஸ் மூவ்டு டு த ஆர்பிட் ஆஃப் மார்ஸ் பை எ சீரீஸ் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்ஸ். இட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி பிளேஸ்டு இன் இட்ஸ் மார்ஸ் ஆர்பிட் 24th September 2014. அப்போ மங்கல்யான் ப்ரோப் வந்து இந்தியில் அனுப்பிவிட்டு அது மார்ஸ் ஆர்பிட் 24th September 2014 சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் ஆயிடுச்சு. மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் மோம், மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் MOM சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அ பீரியட் ஆஃப் 3 years இன் தி மார்டியான் ஆர்பிட் அண்ட் கண்டினியூஸ் டு ஒர்க் அஸ் எக்ஸ்பெக்டட். அப்போ நம்மளை எக்ஸ்பெக்ட் பண்ணியது மாதிரியே அந்த 3 years அந்த பீரியட் சக்ஸஸ்ஃபுல்லாக அது கம்ப்ளீட் பண்ணியிருக்கு இல்லையா. ISRO ஹஸ் ரிலீஸ்டு தி சயின்டிஃபிக் டேட்டா ரிசீவ்டு ஃப்ரம் த மங்கல்யான் இன் தி பாஸ்ட் 2 years ஃப்ரம் செப்டம்பர் 2016. அதுலேருந்து கொஞ்சம் வருஷமாக இந்த ISRO
நிறைய விஷயங்கள் அதை பற்றி, மங்கல்யானை பற்றி 2 வருஷம் பாஸ்ட் 2 இயர்ஸாக நிறைய விஷயங்கள் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் மார்ஸ் இஸ் த ஃபோர்த், வாட் இஸ் இந்த மார்ஸ் பற்றி ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன். மார்ஸ் இஸ் த ஃபோர்த் பிளானட் ஃப்ரம் தி சன், இட் இஸ் த செகண்ட் ஸ்மாலஸ்ட் பிளானட் இன் தி சோலார் சிஸ்டம். ஓகே, சோலார் சிஸ்டத்தில் செகண்ட் ஸ்மாலஸ்ட் பிளானட் தான் மார்ஸ். மார்ஸ் இஸ் கால்ட் அஸ் ரெட் பிளானட் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ரெட்டிஷ் கலர். இந்த ரெட் கலர்னால இது சொல்கிறது ரெட்டிஷ் பிளானட். அயன் ஆக்சைடு ப்ரெசன்ட் இன் தி சர்ஃபேஸ் அண்ட் ஆல்சோ இன் இஸ் டஸ்டி அட்மாஸ்ஃபியர் கிவ்ஸ் தி ரெட்டிஷ் கலர் டு தி டு தட் பிளானட். எதனால் அது ரெட் கலர் இருக்குன்னா, அதில் நிறைய அயன் ஆக்சைடு தான் இருக்குது. அயன் ஆக்சைடு, அயனோட இரும்பு தானே, இரும்பு. ஓகே, அயன் ஆக்சைடு, அதுவும் டஸ்டி அட்மாஸ்ஃபியரானது தான் அது ரெட் கலரில் இருக்குது. அதுதான் ரீசனு. மார்ஸ் ரொட்டேட் அபவுட் ஓன் ஆக்சிஸ் ஒன்ஸ் இன் 24 hours 37 minutes. ஓகே, அது ஒரு தடவை ரொட்டேட் ஆகிற எடுக்கக்கூடிய டைம் என்ன, 24 hours 37 minutes. மார்ஸ் ரிவால்வ் அரௌண்ட் த சன் ஒன்ஸ் இன் 687 days. இல்லையா, ஒரு தடவை சோலார் சன்னை சுற்றி வர்றதுக்கு எடுக்கக்கூடிய ரெவல்யூஷன் டைம் 687 days. நமக்கு 365.25 quarter days இல்லையா, ஆனால் மார்ஸுக்கு 687 days. த ரொட்டேஷனல் பீரியட் அண்ட் சீசனல் சைக்கிள்ஸ் ஆஃப் மார்ஸ் ஆர் சிமிலர் டு தட் ஆஃப் தி எர்த். அதுக்கு நம்ம 4 seasonலாம் இருக்குது, அது ஆல்மோஸ்ட் நம்ம சேம் எர்த் மாதிரியே தான். ஓகே, தென் அஸ்ட்ரோனாட்ஸ் அஸ்ட்ரோனமர்ஸ் ஆர் ஆல்சோ க்யூரியஸ் இன் தி எக்ஸ்ப்ளரேஷன் ஆஃப் தி மார்ஸ். ஸோ தே ஹாவ் சென்ட் மெனி அன்மேன்ட் ஸ்பேஸ் கிராஃப்ட் டு ஸ்டடி தி பிளானட் சர்ஃபேஸ் கிளைமேட் அண்ட் ஜியாலஜி. இந்த எர்த்தை பற்றி நிறைய படிக்கிறதுக்கு, எர்த்தில் சாரி மார்ஸை பற்றி, அதனோடய சர்ஃபேஸ், அதனோடய கிளைமேட்டு, அதை பற்றி மினரல்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்காக ரொம்ப க்யூரியாசிட்டினால் நிறைய அன்மேன்ட் அண்ட் அன்மேன்ட் ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ் எல்லாம் அனுப்பிட்டு இருக்காங்க. ஓகே, தட்ஸ் ஆல். இந்த லெசன் ஓவர். இப்போ இந்த லெசன் நல்லா ஃபுல்லாக திருப்பியும் வாஷ் பண்ணி பிறகு நீங்கள் ஒர்க் புக்கு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.